வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். நிலவும் மலிவுனான காலநிலை காரணமாக டெங்கு நோய் அதிகரிக்கக்கூடிய நிலைமை உள்ளதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 34,906 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதில் மேல் மாகாணத்திலேயே அதிகளவானோர் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதன்படி மேல் மாகாணத்தில் இதுவரையில் 14,248 பேர் டெங்கு நோயுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் இந்த வருடத்தில் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்ட 16 பேர் உயிரிழந்துள்ளன. எனவே நிலவும் மலிவுனான காலநிலையை கருத்தில் கொண்டு டெங்கு நுழம்பு பெருகக்கூடிய இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுமாறும் சுகாதார பிரிவினர் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர். அத்துடன் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் இரத்தினபுரி மாவட்டத்தில் 2,198 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதனையடுத்து டெங்கு நோய் தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. மோசடியான அரச கொடுக்கல் வாங்கல் நிறுத்தப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சையத் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார மற்றும் வர்த்தக துறைசார் தொழிற்சங்கவியலாளர்களுடன் இடம்பெற்ற கருத்தாய்வின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டை புதிய யுகம் நோக்கி முன்கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த யுகத்தில் ஊழல் மோசடிகளுக்கு இடமில்லை. அதே நேரம் பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதையில் இட்டுச் செல்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணி பொறுப்புடன் செயலாற்றும். பொருளாதார செயல்பாடுகள் வலுவான முறையில் முன்னெடுத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும். அதன் பிரதிபலன் அனைத்து மக்களையும் சென்றடையும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சையத் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக 1,119 குடும்பங்களைச் சேர்ந்த 3,432 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். களுத்துறை, புத்தளம், ஹேகலை மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களே அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மழையுடன் வீசிய கடும் காற்று காரணமாக குறித்த பகுதிகளில் உள்ள 76 வீடுகள் பகுதியளவில் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பொருளாதார பேரழிவின் விளிம்பில் சிக்கியிருக்கின்ற நாட்டை மீட்டெடுப்பதற்கு முடியுமான ஞானமும் திறமையும் உள்ள சிறந்த குழு தம்மிடம் உள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தேசிய தொழில் வல்லுநர்கள் பேரவை ஏற்பாடு செய்திருந்த கருத்தாய்வு மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலையை மாற்றி நாட்டை கட்டியெழுப்ப புதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். கல்கமோ நகரில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் 2048 ஆண்டில் இலங்கை அபிவிருத்தி அடையும் எனவும் தற்போதைய ஜனாதிபதி கூறுகின்றார். அதுவரையில் மக்கள் பட்டினியால் வாடியிருக்க வேண்டுமா என்று அவர் கருதுகிறாரா? தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் மின் கட்டணம், எரிபொருள் விலை என்பன பாரிய அளவில் குறைக்கப்படும். ஏனைய நாடுகளைப் போலவே மக்களுக்கு மிக சிறந்த நிவாரணங்கள் வழங்கப்படும். உணவு, கல்வி, சுகாதார சேவைகள் மீது விதிக்கப்பட்டுள்ள வரிகள் முழுமையாக நீக்கப்படும். எனவே தற்போதைய சூழலை மாற்றியமைக்கப்பட்டு புதிய திட்டங்கள் அமல்படுத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று முதல் அமலாகும் வகையில் கடல் தொழிலாளர்களுக்கு டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் லீட்டருக்கு 25 ரூபாய் மானியம் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதேவேளை தேயிலை துறையினருக்கு 4,000 ரூபாய் உர மானியம் வழங்கவும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த சலுகை இன்று முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாயின் ஊழல் மோசடி நிறுத்தப்பட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதே நேரம் மோசடியில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் நீண்டகாலமாக நிலவும் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்காகவே நாங்கள் ஆட்சியை கோருகின்றோம். அதன் முதற்கட்டமாக ஊழல் மோசடியை தடுப்பதற்கு மோசடியில் ஈடுபட்டோரை கைது செய்ய பால்மா உள்ளிட்ட பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் தற்பொழுது சடதியாக அதிகரித்துள்ளன. ரணில் விக்ரமசிங்கா உணவுப் பொருட்களுக்கு வட் வரியை விதித்ததனாலேயே இதற்கான காரணம் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார்.
ராஜபக்ச குடும்பத்தினர் சுதந்திரமாக செயல்படுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினரே வழி அமைத்ததாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராயா கயந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார். மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடன் விக்னேஸ்வரனும் சேர்ந்து ராஜபக்ச குடும்பத்தினரை பாதுகாத்ததன் விளைவாக நவால் ராஜபக்ச இன்று ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் செல்வராயா கயந்திரன் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்காத காரணத்தினால் சிசு ஒன்று உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வடக்கு மாகாண சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் நாயகம் சமன் பத்ரன இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 18ஆம் தேதி மகப்பேற்றுக்காக அனுமதிக்கப்பட்ட பெண் உரிய நேரத்திற்கு தன்னை சத்திர சிகிச்சைக்கு எடுக்காதமையினாலேயே தனது குழந்தை மரணித்ததாக குற்றம் சுமத்தும் காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன. இது தொடர்பாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் நாயகம் சமன் பத்ரனவை கேட்டபோது இவ்வாறான சிசு மரணங்கள் இடம்பெறும் போது அது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய தாய் அனுமதிக்கப்படும் போதே சில மருத்துவ பிரச்சனைகள் குறித்து முறைப்பாடுகளை தெரிவித்திருந்ததாகவும் அதன் அடிப்படையிலேயே அவருக்கான சிகிச்சைகளும் வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். எவ்வாறாயினும் குறித்த காணொலியில் முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பரிசீலனைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் வடக்கு மாகாண சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் நாயகம் சமன் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவிற்கு ஆதரவளிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து அமைக்க உத்தேசித்துள்ள புதிய கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. புதிய கூட்டணிக்கு ஜனஜய முன்னணி என பெயர் சூட்ட உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அந்த முன்னணியின் பொதுச் செயலாளர் பதவிக்காக அமைச்சர் ரமேஷ் பத்ரனவின் பெயரும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிய கூட்டணியை ஸ்தாபிப்பதற்கான முதற்கட்ட கலந்துரையாடல் அலரி மாளிகையில் இடம்பெற்றுள்ளது. பிரதமர் தினேஷ் குணவர்த்தன மற்றும் ஆளுங்கட்சியின் அமைப்பாளர் பிரசன்ன ரணதுங்க ஆகியோரின் தலைமையில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வட மாகாணத்திலுள்ள சகல வைத்தியசாலைகள் மற்றும் அரச மருந்தகங்களில் அவற்றினால் வழங்கப்படும் சேவைகள் தொடர்பான தகவல்களை பதாகைகளில் காட்சிப்படுத்த வேண்டும் என வட மாகாண ஆளுநர் PSM சார்ஸ் மாகாண சுகாதார அமைச்சுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அத்துடன் நோயாளர்களும் வைத்தியர்களும் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள், சேவைகளை பெற்றுக் கொள்வதில் தாமதம் அல்லது சிக்கல்கள் ஏற்படும் போது தொடர்பு கொள்ள வேண்டிய உயர் அதிகாரிகளின் தொடர்பு இலக்கங்களும் குறித்த பதாகைகளில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் ஆளுநர் அறிவித்தார். அதே நேரம் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர், மாவட்ட மற்றும் பிராந்திய சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் ஆகியோரின் தொலைபேசி இலக்கங்கள் அறிவித்தல் பதாகைகளில் கட்டாயம் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் ஆளுநர் அறிவித்துள்ளார். நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். கனடா வான்கூவர் பகுதியில் உள்ள கட்டடம் ஒன்றிலிருந்து கீழே விழுந்த இருவர் பலியாகியுள்ளனர். பெண் ஒருவரும் பாடசாலை செல்லும் சிறுமி ஒருவரும் இவ்வாறு பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயர அடுக்குமாடு ஒன்றிலிருந்து இருவரும் கீழே விழுந்து பலியாகியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் அறிந்து கொண்ட காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்த போதிலும் இருவரையும் உயிருடன் மீட்க முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் தடயவியல் நிபுணர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் இணைந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வான்கூவர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இங்கே குறிப்பிடத்தக்கது. காசா நகரில் உள்ள பாடசாலையின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 12 பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக சிவில் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. குறித்த பாடசாலையில் நூற்றுக்கணக்கான இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதே நேரம் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் அன்டனி பிளிங்கன் எகிப்திற்கு தமது பயணத்தை தொடரும் நிலையில் தற்பொழுது இடம்பெறும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் விதிமுறைகளை அமெரிக்கா மாற்றி இஸ்ரேலுக்கு சார்பாக செயல்படுவதாக கமாஸ் குற்றம் சுமத்தியுள்ளது. இதனிடையே கமாஸ் அமைப்பினால் சிறைப்பிடிக்கப்பட்ட 6 பேரின் உடலங்கள் மீட்கப்பட்டதாக இஸ்ரேல் இராணுவம் கூறுகிறது. இந்த நிலையில் எஞ்சிய கைதிகளின் குடும்பத்தினர் அரசாங்கம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்ட வேண்டாம் என கூறுகின்றன எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதிபர் தேர்தலில் டொம்மை கமலா ஹாரிஸ் வெற்றி கொள்வார் என்றும் அவர் அமெரிக்காவின் தலைசிறந்த அதிபராக இருப்பார் என்றும் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா தெரிவித்துள்ளார். ஜனநாயக கட்சி மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவித்து கருத்து தெரிவித்தார். அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வரும் கமலா ஹாரிஸினால் புதிய அத்தியாயத்தை உருவாக்க முடியும் என்றும் நாட்டின் எதிர்காலத்திற்காக கமலா ஹாரிஸுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது.
பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் இங்கிலாந்தில் புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பதவிக்கு விண்ணப்பம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த பதவியை வைத்தவர் பிப்ரவரி மாதம் பதவியிலிருந்து விலகுவதனால் இதனையடுத்து ஏற்பட்டுள்ள பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பதவி வெற்றிடத்திற்கு இம்ரான்கான் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இம்ரான்கான் தனது குழுவிடம் விண்ணப்பத்தையும் சமர்ப்பிக்குமாறு குறிப்பிட்டுள்ளதாகவும் பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தத்துவம், அரசியல், பொருளாதாரம் என்பவற்றில் இம்ரான்கான் 1975 ஆண்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம். Come.